ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோனட் ரெசிபி. வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டோனட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு. இதுக்கு வந்து நான் இங்கே எடுத்துருக்கிறது மைதா மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப்பு மைதா மாவு. இப்போ இது ரெண்டு, 1 கப்பு, அது 1/2, இந்த மாதிரி 1/2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்போ தான் இது கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் அப்படியே பண்ணுங்கள். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து சுகர் சேர்க்க போகிறோம். சுகர் அப்படி கிறிஸ்டலைஸாக சேர்க்க வேண்டாம், அது வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பவுட்ரு பண்ண சுகர் தான் இது. இது 1 டீஸ்பூன் பவுட்ரு பண்ண சுகர். இது 1 டீஸ்பூன். அப்புறம் பாருங்கள், இது 1/2, அப்படி மொத்தமாக 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். நான் ஒர்க்க கூட சொல்கிறேன், மைதா மாவு 1/2 கப்பு, அதே மாதிரி சுகரும் 1 டீஸ்பூன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு கையில் எடுத்து போட்டாலும் போகிறோம். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர். இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சராக இருக்கணும். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் ஒரு 1 ஹவர் முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, டைரெக்டாக யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதில் வந்து ஈஸ்ட்டு சேர்க்கணும். ஈஸ்ட்டை வந்து டைரெக்டாக சேர்த்துட முடியாது, ஆக்டிவேட் பண்ண ஈஸ்டாக தான் சேர்க்கணும். அப்போ அதுக்காக நான் இங்கே ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பாருங்கள், 1/4 கப்பு பால் எடுத்திருக்கேன், லேசாக சூடு பண்ணியிருக்கேன். நம்ம கை வச்சாலும் நமக்கு இதாகாது, அந்த மாதிரி உள்ள சூடு, வார்மாக அதை வெதுவெதுப்பான சூடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. இதில் வந்து 1 டீஸ்பூன் பவுடர் பண்ண சுகர், 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். பாருங்கள், இது 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது 1/2, அப்படி மொத்தமாக நம்ம 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இது வந்து மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அது நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா பொந்தி வரும். அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, 10 மினிட்ஸ் வச்சிடலாம், அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம நேரமே மிக்ஸ் பண்ண அந்த ஃப்ளோர் இருக்குல்ல, மைதா மாவெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து 1 முட்டை வந்து உடச்சி வீட்டி அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். கையாலே மிக்ஸ் பண்ணி எடுங்க, அப்போ தான் ஈவனாக நல்லா எல்லா இடமும் நல்லா நீட்டாக பரவும். அந்த மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த எக்கு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக 1 10 மினிட்ஸ் ஆயிரும், அந்த டைமுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஈஸ்ட் பாருங்கள் பொந்தி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஈஸ்ட். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, இருக்கிறதே கரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து டஸ்ட் பண்ணி அப்புறம் குழச்சிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கேன். பாருங்கள், இது வந்து கையில் ஒட்டாமல் வரணும், அந்த பருவத்துக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது பிசைஞ்சு எடுத்துட்டு 1 ஹவர் இதை அப்படி மூடி ரெஸ்ட் பண்ணி வச்சிடணும். ரெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஈஸ்ட் போட்டதுனால நல்லா இது பொந்தி வரும். 1 ஹவர் கழிஞ்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மூடி வச்சிடலாம். பாருங்கள், 1 ஹவர் ஆயிடுச்சு, நல்ல டபுள் ஆகிருக்கு, அந்த சைஸே டபுள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இதை நல்ல நீட் பண்ணிக்கலாம். நீட் பண்ணும்போது பாருங்கள் பழைய சைஸுக்கு வந்துடும். நல்ல ஒட்டாத பருவத்துக்கு அந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கையில் இப்போ ஒட்டலை, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து சப்பாத்தி கல்லில் வந்து நம்ம பரத்தி எடுத்துடலாம். நான் இப்போ சப்பாத்தி கல் எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த இதை ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நம்ம மொத்தமாக பரத்தி எடுக்க முடியாது, அதனால் நான் இதை 2 ஹாஃபாக நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ 2 ஹாஃபாக பிரிச்சுக்கலாம். இப்போ இதை பரத்தி எடுத்துக்கலாம். லேசாக கொஞ்சம் மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க முதல்ல, அதுக்கப்புறம் இதை பரத்திக்கலாம். கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி எடுத்தா போகிறோம், இல்லாட்டி ஒட்டும், அதனால தான். இப்போ இதை வந்து ரொம்ப லேசாக பரத்தக்கூடாது, மிதமான ஒரு, அதாவது கனம் கொஞ்சமாவது கனம் இருக்கணும். ரொம்ப லேசாக பரத்தி வச்சிடாதீங்க. பாருங்கள்,
பாருங்கள், நான் இப்போ என்னோடய கல்லோட சைஸுக்கு நான் பருத்தி எடுத்துருக்கேன். இப்போ டோனட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். டோனட் கட்டர் இருந்தேன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். என்கிட்ட வந்து டோனட் கட்டர் இல்லை, நிறைய பேர்கிட்ட இருக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு கிண்ணம், அதாவது நம்ம அந்த சைஸுக்கு ஒரு கிண்ணம் எடுத்தால் போகிறோம். அப்புறம் நான் இங்கே செவன் அப் பாட்டிலோட அந்த மூடி எடுத்துருக்கேன், அதை நடுவில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த சைஸ் நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள், மெதுவாக எடுத்துக்கலாம். இப்போ ஏதோ ஒரு பிளேட்டில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஆனால் பிளேட்டில் வந்து மைதா மாவு டஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒட்டி பிடிக்கும். அதனால் மறக்காமல் பிளேட்டில் வந்து கொஞ்சம் மைதா மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த டோனட் கட் அதை பிளேஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பிளேஸ் பண்ணும்போது முக்கியமாக என்னென்னா எல்லாத்தையும் ரொம்ப சேர்த்து சேர்த்து பிளேஸ் பண்ணாதீங்க. அதாவது ரெண்டும் ஒட்டி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் முதல்ல வந்து பண்ணப்போ எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன், எல்லாமே சேர்ந்துருச்சு. ரெண்டாவது எடுக்கும்போது சேர்ந்துருச்சு. கொஞ்சம் கேப், கொஞ்சமாக கேப் விட்டு எடுங்க. ஏன்னா இதை வந்து அரை மணிக்கூர் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். ரெஸ்ட் எடுத்து வரும்போது இன்னும் இது வந்து பொந்தி டபுள் த சைஸ் வரும். ஈஸ்ட் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இது ஹாஃப் அன் ஹவர் நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த மாவையும் நம்ம வந்து ரெண்டாவது நம்ம பருத்தி எடுத்துக்கலாம். எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இதே மாதிரி எல்லாமே பருத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாம் பருத்தி எடுத்துட்டேன். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்ததை நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துருக்கேன். இதுவும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். அங்கே இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா பொந்தி வந்துருச்சு. அதை வடையெல்லாம் நம்ம சுட்டு எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இந்த மாதிரி ஆனதும் நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு கடாய் எடுத்துருக்கேன். ஆயில் வந்து ஏதாவது ரிஃபைண்ட் ஆயிலாக இருக்கணும். கோகோனட் ஆயில்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்க, கரிஞ்சு போயிடும். அதனால் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப க்ரௌட் ஆக்க வேண்டாம், ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் அதை திருப்பி போடுறேன், லேசாக பொந்தி வரும். அதே மாதிரி அதோட கலரும் லேசாக மாறும். பாருங்கள், இந்த மாதிரி ஆனதும் நம்ம இப்போ எடுத்துடலாம். சூப்பராக கரெக்டாக வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம சாக்லேட் சிரப்பில் எப்படி டிப் பண்ணி எடுக்கிறது, சாக்லேட் சிரப் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். நான் இங்கே வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஓவனில் தான் வச்சு மெல்ட் பண்ண போகிறேன். அதனால் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துருக்கேன், அதில் வந்து சாக்லேட்டில் போட்டுக்கலாம். ஃபுல்லாக நான் சேர்க்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இதில் பட்டர் சேர்த்துக்கலாம், ரூம் டெம்பரேச்சர் பட்டராக தான் இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இதை 20 seconds மட்டும் மைக்ரோவேவ் மோடில் வச்சா போகிறோம், கரெக்டாக மெல்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நான் இங்கே 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது உங்கள்கிட்ட இல்லைனாலும் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 drops சேர்த்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா 1 டீஸ்பூன் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம், அந்த இது வந்து அந்த சிரப் ரொம்ப லைட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த டோனட்டை அந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாஃபாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் இது எப்படி வருதுன்னு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஜீரக மிட்டாய் அப்படி எது இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, எல்லாம் நம்மளோட சாய்ஸ் தான். இது வந்து என்னோடய பசங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதுக்காக தான் நான் இது வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன். அவங்களோட பர்த்டே கிளிப்ஸு அதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் போஸ்ட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். எதுவும் இதுவரை கிடைக்கல, ஃபோட்டோஸ் எல்லாம் கிடைக்கல, கிடைச்சோன்னே கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.